ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளின் தியானத்திற்காக ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ஆமென், அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம். பெத்லகேம் என்கிற எருசலேமில் இருந்ததான ஒரு ஊரிலே வாசம் பண்ணின ஒரு மனுஷன், அமேன், எலிமெலேக்கு என்பவனுக்கு நகோமி என்னும் மனைவியும் அமேன் ரெண்டு பிள்ளைகள், மக்லோன் கிளியோன் என்கிறதான ரெண்டு பிள்ளைகளும் இருந்தார்கள். ஆமேன், அவர்கள் தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். இங்கே வேலை இல்லை, எனக்கு பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார்கள். போனதுக்கு பின்பு அங்கே போய் கொஞ்ச நாள் கூடியிருந்ததுக்கு பின்பு இரண்டு பிள்ளைகளுக்கும் அங்கேயே பெண் கொள்ளுகிறார்கள். அந்த மூத்த மகனும் இளைய மகனும் ரெண்டு பேரும் ரெண்டு பசங்களுக்கும் அங்கேயே என்ன செய்கிறாங்க, ஓர்பாள் ஒருவனுக்கு மனைவியும் இன்னொருவனுக்கு ரூத் என்று சொல்லுகிற பெண்ணையும் மோவாப் தேசத்தில் பெண் கொண்டார்கள். அதற்கு பின்பு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், சோத்திரம், அந்த இடத்துல எலிமெலேக் என்கிறவன் இறந்து போனான், நகோமியுடைய ஆமேன் சோத்திர கணவன் இறந்து போனார். அதற்கு பின்பு ஆமேன் சோத்திரம் மக்லோனும் கிளியோனும் இறந்து போனார்கள். இப்பொழுது இவர்களுக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், பெத்லகேம் தேசத்தில் எருசலேமிலே கர்த்தர் ஜனங்களை நினைத்தருளினார், ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு பாருங்க, அந்த இடத்தை விட்டு திரும்பி வரும்படி அவர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த நேரத்திலே தானே ஆமேன் மோவாப் தேசத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, காதுகளுக்கு கேட்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் ஆமென் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே கூட மிகவும் பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் நம்ம காணப்படலாம். இந்த வார்த்தையின்படியே ஆமேன் சோத்திரம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல நாம் என்ன செஞ்சிருக்கலாம், பல இடங்களுக்கு போய் நாம் வசித்து கொண்டு இருக்கலாம், இந்த இடத்துல என்னை காண்டவர் நடத்துவார் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அன்பான ஜனமே, தேவன் நம்மை எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை காப்பாற்றுகிற தேவன். இந்த இடத்துல மோவாப் தேசத்திலே போன எலிமெலேக்கினுடைய குடும்பம் மிகவும் தத்தளிக்கிறது. எலிமெலேக்கு மரித்ததுக்கு பின்பு மக்லோன் கிளியோன் மரித்து போனார்கள். இப்போ என்ன செய்வதென்று திகைத்து போய் ஆமேன் அங்கேயும் பஞ்சம் கொடிதாக இருக்கும்போது இவர்கள் என்ன செய்வார்கள், மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பி வர மனதாக இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போயிருக்கலாம், மிகவும் கொடிதான பிரச்சனைகளை நம் மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தரனை பாதுகாப்பாரா என்று சொல்லி அதற்கு பின்பாக பாருங்க, இவங்க நகோமி ஆமேன் கடந்து வருகிறார்கள். நடக்கிற சம்பவம் என்ன, ஓர்பாளையும் ஆமேன் ரூத்தையும் கண்டு நகோமி சொல்லுகிறாள், இனி எனக்கு பிள்ளை பிறக்காது, இனி நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்த முடியாது, நீங்கள் என்னை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லும்போது ரெண்டு பேரும் சத்தமிட்டு அழுகிறார்கள். மறுபடியும் சொல்கிறான், நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறான். அதில் ஒருத்தி ஓர்பாள் சத்தமிட்டு கடந்து சென்று விட்டால் ரூத்தோ பின்தொடர்ந்து வருகிறாள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ளணும். ஆமேன், பஞ்சம் வரும்போது மட்டும் ஆண்டவரை விட்டு ஆமேன் ஆண்டவரை தேடுறது, நல்லா இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கறதை எல்லாம் வாங்கிக்கிறது, ஆமேன் கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் போதும் ஆண்டவரை விட்டு வழி மாறி போகிறதான அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது.
நம் ஆண்டவரோடு கூட என்றைக்கு எந்த இடத்துல இருந்தாலும் நாம் கர்த்தரோடு கூட இருக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாருங்க, மோவாபு தேசத்துக்கு போன அவர்கள் அங்கு போய் நல்லா இருக்கலான்னு தான் போனாங்க. ஆமேன். மோவாபு தேசம், ஆமேன், சபிக்கப்பட்ட தேசம், பாவம் நிறைந்த இடம். ஆமேன். அந்த மோவாபு தேசத்தில் ஆமேன் சொத்துறோம் அது. ஆமேன். புறஜாதிகளான ஆமேன் இடம். அங்கே போய் இவர்கள் தங்களுடைய ஜீவியத்தை ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துல போய் நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சூழ்நிலை ஆமேன் மோசமானபடினாலே இப்பொழுது ஒரு செய்தி இவர்கள் காதுகளுக்கு கேட்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட்டு. அல்லேலூயா. சோத்திரம். மோவாப் தேசத்திலே அவள் கேள்விப்பட்டால் ஆமேன் தரு மருமக்களோடு கூட வருகிறான். தான் கணவனோடு பிள்ளைகளோடு போனவன் மருமக்களோடு கூட திரும்பி வரணும்னு சொல்லி பார்க்குறான். அதில் ஒருத்தையும் போயிட்டான். ஒரே ஒரு ஆமேன் ரூத்தோடு கூட வந்தான். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ நஷ்டங்கள், ஆமேன் போராட்டங்கள், ஆமேன் எத்தனையோ வருத்தங்கள் இருக்கலாம். ஆமேன். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரோடு கூட இருக்கிற நாம் மோவாப் தேசத்துக்கு போய் ஆமேன் பல நஷ்டங்களை அடைந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே சோத்திரப்பா, நகைமையுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சோத்திரம், கர்த்தர் ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று ஆமேன் கேள்விப்பட்ட உடனே ஆண்டவரே திரும்பி வர மனதாக இருந்தாள். அதே போல ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்யும். அவர்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவீராக. இந்த பஞ்ச நாட்களிலே ஆண்டவரே கடைசி நாட்களில் ஒவ்வொருவரையும் காத்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.